மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் மிக்சாம் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை நேரடியாக களத்தில் நின்று நமது மாண்புமிகு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு அரவிந்த் ரமேஷ் அவர்களும் அதேபோல் நமது நோடல் ஆஃபீஸர் திரு பிரசாத் ஐஏஎஸ் அவர்களும் மற்ற அதிகாரிகள் நிர்வாகிகளோடு சேர்ந்து இந்த பகுதி முழுவதும் கிட்டத்தட்ட செம்மஞ்சேரி பார்த்தா 6764 வீடுகள், நம்ம பெரும்பாக்கத்தில் 21000 வீடுகள், கிட்டத்தட்ட 27760 வீடுகள் தண்ணீரால் சூழ்ந்திருந்தது. அதனை இன்றைக்கு முழுவதுமாக மீட்டெடுத்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். குறிப்பாக அவர்களுக்கு தேவையான உணவு அடிப்படை தேவைகள் கிட்டத்தட்ட அனைத்து குடும்பங்களும் 27000 குடும்பங்களுக்குமே தலா 5 கிலோ அரிசி, அவர்களுக்கு தேவையான பால் போன்ற தண்ணீர் பாக்கெட் பிஸ்கட் போன்றவற்றை வழங்கியிருக்கிறோம். அது இல்லாமல் இங்கே தேங்கியிருந்த நீரை வெளியேற்றியிருக்கிறோம். இங்கே இருக்கின்ற அனைவருக்கும் உடனடியாக அந்த மின்னிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட நேரத்தில் 3 நாட்கள் அவர்களுக்கு காலை மதியம் இரவு என அவர்களுக்கு ஒரு நேரத்துக்கு காலை டிஃபன் பார்த்திங்கன்னா ஒரு 75000-80000 பேருக்கு மதிய சாப்பாடு இப்படி அதெல்லாம் வழங்கி அந்த மக்களை மீட்டெடுத்துக்கிறோம். குறிப்பாக இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பகுதியில் இருக்கின்ற இந்த செம்மஞ்சேரியாக இருக்கட்டும் பெரும்பாக்கமாக இருக்கட்டும் இந்த பகுதி முழுவதும் அடர்த்தியாக திக்கி மக்கள் வசிக்கக்கூடிய இடம். அதனால் இங்கே குப்பைகள் அதிகமாக தேங்கியிருந்தது. அதையும் அகற்றுகின்ற பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். ஈரோட்டிலேருந்து அங்கே இருக்க மாநகராட்சியிலிருந்து வருகின்ற அந்த தூய்மை பணியாளர்கள் மிக சிறப்பாக அந்த குப்பைகளை அகற்றுகின்ற பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முழு வீச்சில் அனைத்து பணிகளும் நேற்றுக்கு முதல் நாளே முடிச்சிட்டோம். இப்போ இருக்கிற அந்த சுகாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான காலத்தில் நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நேற்றுக்கு பார்த்திங்கன்னா 27 இடங்களில் மருத்துவ முகாம் இந்த பகுதி முழுவதும் நடைபெற்றது. இன்றைக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றிருக்கிறது. அவர்களுக்கு சுகாதாரமான வாழ்க்கை அதற்கான சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கான முழு முயற்சியுடன் நாங்கள் களத்தில் நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.